இன்றைய செய்திகள். அடுத்த ஆண்டு ஜனவரி 3 வரை 5 மாநிலங்களில் தொடர்ந்து கனமழை பெய்யும், மலேசிய வானிலை ஆய்வு மையம் தகவல். கிளாந்தான், திருங்கானு, சபா, ஜொஹோர் மற்றும் பஹாங் ஆகிய மாநிலங்களில் அடுத்த ஆண்டு ஜனவரி 3 வரை தொடர் கனமழை பெய்யும் என மலேசிய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தொடர் மழை பெய்யக்கூடும் என்பதால் சம்பந்தப்பட்ட மாநில பேரிடர் நிர்வாக அமைப்புகள் தயாராக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட மாநிலத்தில் தாழ்வான பகுதிகளில் வாழும் மக்கள் அனைவரும் பாதுகாப்பு நடவடிக்கை முன்னெடுக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். பூஸ்டர் தடுப்பூசிக்கான கால இடைவெளி 3 குறைக்கப்படுகிறது. நாட்டில் பூஸ்டர் தடுப்பூசிக்கான கால இடைவெளி 3 குறைக்கப்படுவதாக நாட்டின் சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடீன் கூறினார். புதிய உருமாறிய ஒமிக்ரான் தொற்றின் வீரியம் அதிகரித்துள்ளதால் இந்த முடிவினை சுகாதார அமைச்சு எடுத்ததாக அமைச்சர் விவரித்தார். சினோவேக், ஃபைசர் மற்றும் அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசியை செலுத்தியவர்கள் பூஸ்டர் தடுப்பூசியை 3 கால அவகாசத்திற்குள் செலுத்தியிருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 439 பேர் COVID-19 பெருந்தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 439 பேர் COVID-19 பெருந்தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். இந்த COVID-19 தொற்று சம்பவம் தற்காலிக துயர் தடுப்பு மையத்தில் கண்டறியப்பட்டது. இந்த துயர் தடுப்பு மையத்தில் புதிதாக எந்த ஒரு தொற்று திரள்களும் கண்டறியப்படவில்லை. இதுவரை 1 தொற்று திரள்கள் மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ளது. COVID-19 தொடர்பான விவகாரங்களுக்கு சுகாதார அமைச்சின் அகப்பகுதி நாடும்படி கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். ஒமிக்ரான் தொற்று பரவலால் உலக சுகாதார பாதுகாப்பில் சுமை ஏற்படும். புதிய உருமாறிய ஒமிக்ரான் தொற்று உலகத்தில் வேகமாக பரவி வரும் சூழலில் இதனால் உலக சுகாதார பாதுகாப்பில் சுமையை ஏற்படுத்தும் என உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த ஒமிக்ரான் தொற்றினால் சீனா மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளில் நடமாட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. ஒமிக்ரான் தொற்று பெருமளவில் தாக்கி வரும் நிலையில் சுகாதார பாதுகாப்பில் சுணக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அந்த அமைப்பு தெரிவித்தது. உலக சுகாதார நிறுவனம் ஒமிக்ரான் தொற்று சம்பவத்தை கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் உள்ளூர் வாசியை உட்படுத்திய முதல் புதிய உருமாறிய ஒமிக்ரான் தொற்று கண்டறியப்பட்டது. இந்தோனேஷியா நாட்டில் முதல் ஒமிக்ரான் தொற்று சம்பவம் பதிவு செய்யப்பட்டது. இந்த முதல் தொற்று சம்பவம் உள்ளூர் மக்களை உட்படுத்தியதாகும் என சுகாதார அமைச்சரகம் தெரிவித்தது. இந்த நிலையில் ஒமிக்ரான் தொற்று சம்பவம் கண்ட பகுதியானது முழு கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் தொற்று பரவல் கட்டுக்குள் இருப்பதையும் சுகாதார அமைச்சு தகவல் கூறியது. இந்தோனேசியாவில் தற்போது 47 ஒமிக்ரான் தொற்று சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 46 தொற்று சம்பவங்கள் வெளிநாட்டவரை உட்படுத்திய வேளையில் 1 சம்பவம் உள்ளூர் வாசியை உட்படுத்தியதாகும். தேசம் டிவி மலேசியா யூடியூப் சேனல் உங்கள் ஆதரவை தெரிவிக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மக்களின் தேர்வு தேசம் டிவி மலேசியா.